ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் ஐ 360. நான் மாதவன். உடல் நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ அந்த வரிசையில இன்னைக்கு அடுக்கு தும்மல், இருமல், சளிய விரட்டுறதுக்கான ஒரு ஹோம் ரெமெடியை பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு காலையில எந்திரிச்சதுமே வந்து தும்மல் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு 30-60 முறை வந்து தொடர்ந்து வந்து தும்மல் வந்து வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு வந்து வரட்டு இருமல் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் இல்ல தூங்க போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியும் வந்து வரும். சோ அது வந்து நம்மளுடைய தூக்கத்தை கெடுக்கும், இல்லனா அதிகாலை நேரத்தை வந்து கெடுக்கும். சோ அந்த வகையில இருமல் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு சளி, நுரையீரல் சளி, அப்புறம் வந்து சளி வந்து கட்டித்தன்மையில இருக்கிறது, சீசனெல்லாம் சில பேத்துக்கு வந்து சளி பிடிக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போனாங்க அப்படின்னா வெளி இடங்கள்ல குடிக்கிற தண்ணீர் வந்து அவங்களுக்கு வந்து ஒத்துக்கிறாது, ஈஸியா வந்து சளி பிடிச்சிடும். சோ குளிர்காலத்துல ஏற்படக்கூடிய சளி, வாட காத்து அதாவது குளிர்காற்று வந்து நம்ம மேல பட்டுச்சுன்னா அதுக்குனால ஈஸியா வந்து சளி வந்து ஒரு சிலருக்கு வந்து தொற்றிக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தோம்னா அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியா இருக்கிறதா, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நம்ம வளப்படுத்திட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகள்னால சளி பிடிக்கிறதுல இருந்து நம்ம காப்பாத்திக்க முடியும். சரி, இந்த மாதிரி பிரச்சனைகள்னால பாதிக்கப்படுறவங்க அடிக்கடி வந்து பாதிப்புக்குள்ளாவாங்க. சோ 2 மாசத்துக்கு ஒரு தடவை சளி பிடிச்சாலும் ஒரு 10-20 நாட்கள் வந்து உடம்புலயே இருக்கும். நிறைய பேர் வந்து சளியை வந்து முழுங்கிருவாங்க. சோ முழுங்கிட்டாங்கன்னா என்ன ஆகும்னா நம்ம குடல்ல போய் ஒரு கழிவு மாதிரி வந்து தங்கிக்கிறோம், அது வந்து கோழை சளியா வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து பல உடல் உபாதைகளை வந்து கொடுக்கும். சோ என்ன அப்படின்னா ஜீரணம் சரியாகாம பாக்கும், மலச்சிக்கல் பிரச்சனை வரும், உங்களுக்கு புளிச்சு ஏப்ப மாதிரி வர்றதுக்கு இது ஒரு காரணமா இருக்கும். சோ இந்த மாதிரி வயித்துல வந்து கழிவுகள் தங்கும். சோ இந்த கழிவுகளை வந்து நம்ம வெளியேற்றணும் அப்படின்றதுக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகைகள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொல்ல போற இந்த மூலிகை எல்லாமே வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். சோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 13 மூலிகைகள் வந்து கலந்த கலவை. கடுக்காய், நெல்லிக்காய், தாஞ்சிக்காய், ஜாதிக்காய், ஜாதிபத்ரி, தாலிசபத்ரி, லவங்கம், லவங்கபத்ரி, சுக்கு, மிளகு, திப்பிலி, ஓமம், ஏலம். சோ இது எல்லாம் இது வந்து ஒரு 13 பொருட்கள். இந்த 13 மூலிகைகளும் பொடிகளாகவே உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். அப்படி இல்ல காய்களாகவும் பூக்களாகவும் கிடைச்சிச்சுன்னா வாங்கி அதை பொடி பண்ற மெத்தட் எப்படின்னு பாத்துட்டு நீங்க பொடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே ஒரு 10 கிராம் லெவலுக்கு எடுத்துக்கோங்க. சோ இதான் சொல்லியிருக்கேன், இந்த 13 வந்து 10-10 கிராம் எடுத்துக்கோங்க. சோ இந்த 10 கிராம் வந்து எடுத்து வச்சுட்டு லைட்டா வந்து வடச்சட்டியில போட்டு வறுத்துக்கோங்க. சோ லைட்டா வறுத்தா போதும். சோ வறுத்துட்டு இதை வந்து சலிச்சு இதனுடைய கழிவுகள் வந்து தனியா எடுத்துருங்க. வெறும் பொடிகளை மட்டும் ஃபில்டர் பண்ணிட்டு இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் தேன் எடுத்துக்கோங்க. ஒரு 5 கிராம் வந்து இந்த பவுடரை வந்து எடுத்து தேன்ல வந்து நல்லா கலக்கி வாயில போட்டு நீங்க சாப்பிடலாம். சின்னவங்களா இருந்தாங்க அப்படின்னா ஒரு 2 கிராம் எடுத்து தேன்ல கலக்கி வாயில வச்சு விட்டீங்கன்னா போதும். அவங்க அந்த உமிழ்நீரோட சேர்ந்து சாப்பிடும் போது ரொம்பவே வந்து நல்ல பலனை கொடுக்கும். இதை சாப்பிட்டுட்டே வந்தாங்க அப்படின்னா பசி இல்லாதவங்களுக்கு கூட பசியை வந்து தூண்டுறதுக்கு ஒரு காரணமா இருக்கும். செரிமானம் வந்து சீரா நடக்கும். உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பலப்படுத்த இது வந்து உதவும். இந்த தொடர் இருமல், அடுக்கு தும்மல், சீசன்லாம் ஏற்படும் இந்த சளி பிரச்சனையில இருந்து விடுபட இதை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதே போல உங்களுக்கு எதுவும் மருத்துவ குறிப்புகள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இல்ல ஹோம் ரெமெடி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க வந்து என்னோட ஷேர் பண்ணலாம். நான் வந்து அதை தமிழ் சொந்தங்களுக்காக வீடியோவா வந்து போஸ்ட் பண்ணுவேன். அதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய மின்னஞ்சல் முகவரி வந்து nextday360@gmail.com. இந்த முகவரிக்கு உங்களுடைய தகவல்களை அனுப்பலாம். உலகத்துல ஏதோ ஒரு மூலையில இருக்க நம் சொந்தங்களுக்கு அதுவும் பயனுள்ளதா அமைய நீங்களும் ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த வீடியோல உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. மேலும் ஒரு உடல் நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.